இந்த வாரம் பிக் பாஸ்ல கமல் சார் சஜஸ்ட் பண்ண புக்கு என்ன அப்படின்னா, குடவாயில் பாலசுப்ரமணியம் எழுதின தஞ்சாவூர் அப்படிங்கிற புக்கு தான். சரி, கமல் சாரே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, அப்படி அந்த புக்கில் என்னதான் இருக்குது அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு அதிகமானதுனால நானும் அந்த புக்கை வாங்கி படித்தேன். சும்மா சொல்லக்கூடாது, மனுஷன் தஞ்சாவூரை பற்றி புட்டு புட்டு வச்சுருக்காரு. சோழர்கள் காலத்தில் தஞ்சாவூர் எப்படி இருந்துச்சு, பாண்டியர்கள் காலத்தில் தஞ்சாவூர் எப்படி இருந்துச்சு, ஏன் ஆங்கிலேயர்கள் காலம் வரை அதில் குறிப்பிட்டிருக்காரு. நிறைய தொல்லியல் ஆராய்ச்சிகளோட விளக்கங்கள், கல்வெட்டுக்களோட விளக்கங்கள், சிலைகள் ஆராய்ச்சி பண்ண விளக்கங்கள் கூட அதில் இருக்குது. சில முக்கியமான வரைபடங்களையும் குறிப்பிட்டிருந்தாரு. நம்ம இதெல்லாம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது, அந்த புக்கில் இருந்துச்சு. சோழர்கள் காலத்தில் தஞ்சாவூரில் இருந்த அங்காடிகளோட பேர், தெருக்களோட பேர் முதற்கொண்டு அதில் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த மாதிரி சிறந்த புத்தகங்களை படித்து நம்ம தமிழர்களோட வாழ்வியலை தெரிஞ்சிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களின் கடமை தான். கமல் சாரோட சேர்ந்து நானும் இந்த புக்கை உங்களுக்காக சஜஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக எல்லாரும் படிங்க. அடுத்ததாக நம்ம சேனலில் தொடர்கதையாக வரப்போகிற ஒரு சூப்பரான நாவலை பற்றின இன்ட்ரோ பார்க்கலாம். பொன்னியின் செல்வனுக்கு இணையான சுவாரஸ்யம், கற்பனைக்கும் எட்டாத திருப்பங்கள், சோழர்களின் யதார்த்தமான வாழ்வியலில் எனது குரலால் உங்கள் காதுகளுக்கும் பார்வையளிக்க வருகிறாள் சாண்டில்யனின் யவனராணி. என்னடா புது நாவல் இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, விக்ரமாதித்தன் ஸ்டோரி அவ்வளோதானா அப்படின்னு நினைக்க வேணாம். விக்ரமாதித்தன் ஸ்டோரி, யவனராணி ரெண்டுமே நம்ம சேனலில் தொடர்கதையாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலில் வர சுவாரஸ்யமான கதைகளை கேட்டுக்கிட்டே இருங்க. நான் உங்கள் அருவி.